நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்கள் அதாவது விஜய், சூர்யா, ஆர்யா இவங்க கூடலாம் நடித்து ரொம்ப பிரபலமான நடிகைகளில் ஒருத்தங்க யாருன்னா அனுஷ்கா. தமிழில் ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் அனுஷ்கா அவங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்களோ அதோட ரொம்ப பெரிய ஹைட்டை தொட்டுட்டாங்க தமிழ் சினிமாவில். இப்போ அனுஷ்காவுக்கும் 34 வயசு ஆயிடுச்சு, எடையும் அதிகமாக போட்டுட்டாங்க. ஆனால் மூஞ்சில் தேஜஸ் மட்டும் குறையவே இல்லை. இன்னும் கூட பட வாய்ப்புகள் அவங்க வீட்டு கதவை தட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க கதையை பார்த்து பார்த்து தான் தேர்வு செய்கிறாங்க. அந்த கதையும் தெலுங்கில் இருந்தால் மட்டும்தான் இவங்க ஓகே சொல்கிறாங்களாம். தமிழ்லேருந்து யாராச்சும் கதை சொல்ல போனாலே அவங்களுக்கு பல கண்டிஷன் போடுறாங்களாம் அனுஷ்கா செட்டி. தமிழில் பெரிய இயக்குனர், பெரிய ஹீரோ கூட நடிக்கிறதா இருந்தால் மட்டும்தான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அனுஷ்கா. மற்றபடி யார் போய் கேட்டாலும் தமிழ் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு டேரெக்டாக மறுத்துறாங்களாம் அனுஷ்கா செட்டி. தமிழ் படமே வேணாம் அப்படின்னு இவங்க மறுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே எடை அதிகமாகிட்டாங்களாமா, அதே மாதிரி அனுஷ்காவுக்கு தமிழ் ஒழுங்காக பேச தெரியலையாமா. இப்படிலாம் அனுஷ்கா சொல்லலைங்க, தமிழ் மீடியாக்களும் தமிழ் ரசிகர்களும் சொன்னது இவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்கிடுச்சாமா. அதனால தான் இவங்க இனிமேல் தமிழ் பக்கம் நடிக்க வரமாட்டான் அப்படின்னு ஒரு அதிரடி முடிவு எடுத்துட்டாங்க அனுஷ்கா செட்டி. மேலும் பாகுபலி 2 படத்துக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழில் இஞ்சி இடுப்பழகி அப்படின்ற படத்துக்காக இவங்க அதிகமாக எடை போட்டது தமிழ் ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அனுஷ்கா குண்டா இருக்காங்களா ஒல்லியா இருக்காங்களா அப்படின்றது இப்போ மேட்ரு கிடையாது, அவங்க எவ்வளோ டெடிக்கேஷனோட அந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட். அனுஷ்காவோட இந்த அதிரடி முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. அனுஷ்காவை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது மாதிரி சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.